டிசம்பர் 29 தேதிக்கான நூல்வெளியும் அந்த தெரிந்து கொள்ளும் பகுதியும் காலதாமதமாக வெளியிடப்படுகிறது. மன்னித்து அருளி, தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு முடியாது. அது மாதிரி சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்பப்போ மனதிற்கு வந்து போக தான் செய்யுது. அதை தொடர்ந்து விளக்கம் அளித்தாலும் அன்றைய நாளில் உங்களுக்கான அந்த காலணிகள் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியிடப்படும். தொடர்ந்து சரியான நேரத்தில் எப்பொழுதும் போல் காலை 6 மணிக்கு அந்த அரிய முத்துக்கள் அப்படின்ற நம்ம தினம் ஒரு ஆளுமையும், மத்தியானம் 12 மணிக்கு நூல்வெளியும், சாயந்தரம் தெரிந்து கொள்ளும் பகுதியும் வெளியாகும் என தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி நம்ம நூல்வெளியில் நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான நூல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இதன் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியம் வந்து எழுத்து, சொல்லு, பொருள். எழுத்து, ஒரு எழுத்து எப்படி இருக்கணும், அதுக்கடுத்து சொற்கள் எப்படி அமைய வேண்டும், பொருள் எப்படி அதுக்கு இருக்கணும் என 3 அதிகாரங்களை வந்து இந்த தொல்காப்பியம் பெற்றிருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்குது. மொத்தம் அந்த மாதிரி 27 இயல்கள் இருக்குது. தொல்காப்பியத்திற்கு வந்து பல பேர் உரை எழுதிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் வந்து இளம்பூரணார், உச்சி மேற்கோள் நச்சினார்கிணியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் ஆகியோர் ஆவார்கள். நச்சினார்கிணியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் வந்து நம்மளுக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இன்றைக்கூட தொல்காப்பியம் மற்றும் தொல்காப்பியர் அவரை பற்றி பேசுகிறது தான். ஒரு கதாபாத்திரம் மற்றும் அந்த நூல், அதை எழுதின யார் அப்படின்றத பற்றி பேசுகிறது அந்த நூல்வெளி. அது இன்றைக்கான நூல்வெளி வந்து நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.